வணக்கம், நான் சித்தூர் முருகேசன், டிடிவி தினகரன். நான் வந்து தினகரனுடைய அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி தெரியாமலோ இல்லை அதுவும் வந்து அந்த விஷவிருட்சத்தின் ஒரு கிளைதான் அப்படிங்கிறத மறந்துட்டோம், நான் வந்து டிடிவிக்கு வந்து வாக்களித்து வாங்கலை. அப்போ கூட அதாவது ஒரு மனிதன் ஒதுக்கப்படும்போது மக்களால் தலைவரால் தலைவியால் ஒதுக்கப்படும்போது அங்கே வந்து அவனுக்குள்ள வந்து மனப்போராட்டம் ஏற்படும். அந்த மனப்போராட்டத்திலிருந்து இன்னொரு டைமென்ஷன் ஓப்பன் ஆகும். இது வந்து நான் ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி விஷயத்தில் பார்த்துருக்கேன். ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டியினுடைய பழைய ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா வந்து சஃபாரி எல்லாம் போட்டுக்கிட்டு முறுக்கு மிசை வச்சுக்கிட்டு இருப்பார். அந்த பின்னணியும் அதான். அவங்க அப்பாவை போட்டுறாங்க. போட்டுட்டு போட்டவன்லாம் வந்து மறுநாள் சீஃப் செக்ரட்டரி செக்ரட்டரியேட்டுக்கு வந்து அங்கே முதல்வரை சந்திக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த முதல்வர் சந்திரபாபு நாயுடு. அதாவது இந்த புலிகள் பல்லு போன பிறகு சைவமாக மாறிடுமா? ராஜசேகர் ரெட்டி அப்படி கிடையாது. அவருக்கு வந்து ஈவன் தோ அட் த டைம் ஆல்சோ ஹி வாஸ் ஹேவிங் எ ஹியூஜ் நெட்ஒர்க், அம்பாலே பார்த்துப்பான்னு விட்டுட்டார். அங்கிருந்து அவருக்குள் ஒரு பெரிய மனமாற்றம், ஒரு பெரிய மக்கள் தலைவராக வசந்துட்டார். அப்படி நான் என்ன கணக்கு போட்டேன்னா, இந்த ஆயா வந்து இவரை வந்து தள்ளி வச்சிருந்தது. சரி, அந்த சமயத்தில் வந்து பாவம் மனுஷன், ஏதோ இந்த சாமியாருங்க சித்தருங்க இவங்களெல்லாம் பார்த்து ஏதோ ஓரளவுக்கு பக்குவப்பட்டாப்புல இருக்குது. இதில் வேறு இடையில் ஒரு தகவல் வேறு படித்தேன், எம்எஸ் உதயமூர்த்தியின் அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் கிளாஸ் எல்லாம் இவர் அட்டன் பண்ணதான். சரி, இப்படி எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு ஒரு கிரேஸ் மார்க்கு ப்ளஸ் இன்னைக்கு வந்து தமிழகமே பற்றி எரியுது. இந்த நெருப்பை வந்து அணைச்சே ஆகணும். இதுக்கு வந்து கடந்த தேர்தலில் வந்து மக்கள் நல கூட்டணின்னு அலம்பல் பண்ணானுங்க பாருங்கள். குடிசை பற்றி எரியும்போது கேன் வாட்டர் தான் வரணும், டிஸ்டில் வாட்டர் தான் வரணும்னு சீனை போட்டானுங்க. அவனுங்கனால தான் வந்து தமிழ்நாடு நாசமாக போச்சு. இல்லைன்னா 2016 தேர்தலில் திமுக ஜெயிச்சிருக்கும், கலைஞர் கொஞ்ச நாள் முதல்வராக இருந்திருப்பார், ஒரு சரியான ரூட்டை போட்டு கொடுத்துருப்பார், அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்திருப்பார், எல்லாம் ஓரளவுக்கு சரியாக போயிருக்கும். இந்த நடந்து போன எல்லா இழிவுகளுக்கும் அழிவுகளுக்கும் காரணக்கர்த்தா பொறுப்பு யாருன்னா, இந்த தூய்மைவாதம் பேசக்கூடியவர்கள். இந்த மக்கள் நல கூட்டணிக்கு இலை எடுத்தானுங்க பாருங்கள், அந்த பக்கிங்க தான் காரணம். அதனால் சரி, தமிழகம் பற்றி எரியுது, இதை அணைக்க குளத்து தண்ணியாக இருந்தால் என்ன, சாக்கடை தண்ணியாக இருந்தால் என்ன, வரட்டும் அப்படின்னு தான் வந்து நான் வந்து தினகரனுடைய அந்த ஆட்டிடியூடு அதை வந்து ஸ்லாகிச்சு சில போஸ்ட் போட்டிருக்கலாம். ப்ளஸ் இந்த அடிமைகள், இந்த அடிமைகள்லேயே வந்து இந்த ஆள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கான், அடிமைகளா இந்த ஆளை ஆதரிங்கடா பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன், அது வேற கதை. ஆனால் வர வர மாமி கழுதை போலானாள் அப்படிங்கிற மாதிரி டிடிவி வந்து பாவம் பம்மி 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 எப்படியோ ஓப்பனாக வந்து பாஜகவை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காரு இப்போ தான். சரி, பரவாயில்லன்னு நினச்சேன், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு, அம்மாவின் படத்தை உலகத் தலைவர்கள் தேசத்தலைவர்களெல்லாம் வந்து திறந்து வைக்கணும். இதெல்லாம் வந்து இப்போ சில விஷயங்கள் இருக்கும். இப்போ நாம் வந்து ஒரு பார்ட்டி ஆதரிக்கலாம், ஒரு தலைவனை ஆதரிக்கலாம், ஆனால் வக்காலத்தே வாங்கக்கூடாத சில விஷயங்கள் இருக்கும்.
அந்த விஷயங்களுக்கும் சேர்த்து வக்காலத்து வாங்க ஆரம்பித்தோம்னு வைங்க, நம்ம க்ரெடிபிலிட்டி போயிடும். இப்போ இதே தினகரன் பொசிஷனில் நான் இருந்திருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, எல்லாரையும் கூட்டி பேசி ஏதோ ஒரு, அது என்ன சொல்கிறத, ஒரு அமைக்கபிள் சொல்யூஷன், அதாவது சட்டமன்ற கூடத்தில் வைக்கலன்னா என்ன இருக்குது, வரவேற்பு அறையில் வைப்போம், இல்லை சட்டமன்ற நூலகத்தில் வைப்போம், ஏதோ ஒரு கர்மம், இல்லை அதிமுகவுக்கு ஒரு அலுவலகம் இருக்கும் சட்டமன்றத்தில், அதில் வச்சுக்கிறோம், ஏதோ சம்திங், அது வந்து ஒரு கௌரவமாக மரியாதையாக செய்திருக்கலாம். இப்போ என்னுடைய சந்தேகம் என்னென்னா, இப்போ ஒரு 10 மினிட்ஸ் முன்னே வந்து ஒரு முகநூல் நண்பர் கூட இதை தான் சொன்னார், அதாவது ஆளை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த அம்மா போனதும் எப்படிப்பட்ட கல் நெஞ்சமும் கரைந்தது, ஐயோ பாவம் அனாதியாக போயிடுச்சு. ஆனால் இவங்க வந்து ஆளை மட்டும் முடிக்கல, அந்த ஆளுக்கு கொஞ்ச நஞ்சம் இருக்கக்கூடிய இமேஜையும் காலி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சட்டமன்றத்தில் இந்த அம்மையாரின் படத்தை திறக்காமல் இருந்திருந்தால் எல்லாம் கொஞ்சம் மறந்தாப்பில் இருந்திருப்பாங்க. இவன் இன்னைக்கு என்ன ஆச்சு, எல்லாம் கைவி கைவி ஊத்துறான். இவர்களுடைய நோக்கமே இதுதானோ என்னவோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.